வணக்கம் வெட்டிக்கிளி வியூவர்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஃபாரின் வால் பரிதாபங்கள் அதை கான்செப்டாக வச்சு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் இது. பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். என்ஜாய் வாட்சிங். புதிய வானம் 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 புதிய பூமி 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 எங்கும் பனிமலை பொழிகிறது என்னை வரவேற்க இங்கு பூமலை பொழிகிறது. அப்புறம் தாங்க தெரிஞ்சது மாமா இங்க கூட்டிட்டு வரும்போது சொன்னாரு, மணி நாலு சீசன் இருக்குது, சம்மர் வின்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங்குன்னாரு. இந்த நாலு சீசனுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலீங்க. அதனாலதான் கோட்டு போட்டே சுத்திட்டு இருக்கேன். பொழுது அன்னைக்கு பொழுது சாஞ்ச மாதிரியே ஒரு எஃபெக்ட். சரி வந்தது வந்துட்டோம், இங்கேதான் குப்பையை கொட்ட போறோம், இனி வீட்டுல இருந்தா சரியாகுமா அப்படின்ட்டு. மாமா இந்த டைம் நான் போய் காய்கறி பாலெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போயிட்டேங்க. அப்பதான் தெரிஞ்சது ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போனேன்னா அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கிளிக்குள்ளதான் உன்னோட உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாய் செக்ஷன் துணி செக்ஷன் லொட்டு செக்ஷன் லொசுக்கு செக்ஷன் எல்லாம் தாண்டி போய் காய்கறி பாலெல்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் தாண்டி போய் அதெல்லாம் தேடி போய் எடுத்து போடுறதுக்குள்ளே குளிரில் மூச்சா முட்டிக்கிட்டே வந்துருச்சுங்க. அப்புறம் சரி கடப்பை என்கிட்ட கேட்டேன், தம்பி பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பையன் சொல்கிறான், மேடம் இன்னொரு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போனீங்கன்னா அந்தாண்டை இருக்கும் பாத்ரூம்னா. நானும் அவசரத்தில் ஓடி போய் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க உணர்ந்தேன், அம்மினி இது நம்ம ஊடில்ல வாஸ் தேசம் இருக்கிற வாட்டர் எடுத்து சலக் சலக் சலிச்சு இல்லை சலக் சலக்னு கழுவ முடியாது. அப்புறம் என்னங்க பண்ணுறது, பேப்பரை வச்சு சரிங்க கடைக்கு தான் போயிட்டு வந்துட்டோம். இந்த வெயிட்டாக இருக்குதுங்க இந்த கோட்டு, என்ன கூட வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது, இதை எங்கே போடலாம். சரி அங்கே ஒருத்தர் சும்மா தான் கிடக்குறான், டே புருஷா புரியா இதை என்ன பாக்குறீங்க, இதுதான் என்னோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம். இந்த ஊர்ல காட்டன் புடவை வாங்குற விலைக்கு நம்ம ஊர்ல போய் காஞ்சிபுரம் பட்டு புடவையே வாங்கி நான் கட்டிப்பேன்ல. பொங்கல் வந்தாலும் தீபாவளி வந்தாலும் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்கள் பேண்ட்டு சட்டை இல்லைங்க, பேண்ட்டு ப்ளவுஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுப்போம். ஏன்னா நம்ம கலாச்சாரம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. எனவே கலாச்சாரம் எங்கு உள்ளது என்றால் அது நம்ம ஊரில் தான் உள்ளது என்றும், சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வராது என்றும், வாய்ப்பளித்ததற்கு எனக்கு நன்றிகள் பல கூறி என்னது 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 ஓ இது பட்டிமன்றம் இல்லைங்களா, சாரி சாரிங்க நான் பட்டிமன்ற ஃபீலுக்கு போயிட்டேன். ஏன்னா பட்டிமன்றத்துக்கும் ஸ்டாண்டப் காமெடிக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு தான். என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போய் நின்று பேசுனா அது பட்டிமன்றம், ஸ்கிரிப்டே இல்லாமல் நின்று பேசுனா அதுதாங்க ஸ்டாண்டப் காமெடி. கரெக்டா என்ன வெட்டிக்கலி வியூவர்ஸ், ஓகேயா பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா? என்னன்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருக்கா, என்னது இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் வெட்டிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.